என்னடி சிரிக்கிற? யாரடி அவன்? நான் எதுக்கோ சிரிக்கிறேன், நீ பாட்டுக்கு யார் அவனு கேக்குற? உன் வயசு பொண்ணுங்க ராத்திரியில அழுதுகிட்டு இருந்தா அதுக்கு பல காரணம் இருக்கும். சிரிச்சானா ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். சொல்லுமா யார் அவன்? சொன்னா உனக்கு புரியாது பாட்டி. எனக்கா புரியாது? உங்க தாத்தா என்னை போட்டோ எடுக்கத்தான் நம்ம வீட்டுக்கு வந்தாரு. நான் போட்டோவில் விழுகிறதுக்கு முன்னாடி அவர் என்கிட்ட விழுந்துட்டார். போட்டோவை டெவலப் பண்ணுறேன் டெவலப் பண்ணுறேன்னு சொல்லி அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்து லவ்வை டெவலப் பண்ணிட்டாரு. தாத்தா தான் உன் பின்னாடி சுத்தினாரா? ஆமா போ. ஆனா அவன் பாட்டி ஏதோ அவன் பின்னாடி நான் சுத்துற மாதிரி சொல்றான். என்ன ஃபாலோ பண்ணாதீங்கன்னு பொண்ணுங்க மாதிரி கோவப்படுறான். சரியான லூஸ் போல இருக்கு பாட்டி. யாரு பின்னாடி யார் சுத்தினா என்ன? நாலு நாலு எட்டு, அஞ்சு மூணு எட்டு. நான் உனக்கு கேட்ட நீ ஒண்ணு சொல்லிக்கிட்டு. ஆமா ஆமா, உனக்கு யாரு பேசினாலும் இப்ப நெருப்பா தான் தெரியும். அடியே கள்ளி. ஐயோ நடக்குதுங்க. அதனால என்ன திட்டாதீங்க. உங்களை நான் திட்டாம இருக்கணும்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்னது? அத சொன்னா நீங்க என்ன திட்டக்கூடாது. திட்ட மாட்டேன். ஒரு காபி சாப்பிடலாமா? காபி சாப்பிட்டா திக்கா? காபி சாப்பிட்டு திக்கஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிடுவோம். நீங்க காபி மட்டும் போதும்னு சொல்றீங்களே, ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிட மாட்டீங்களோ? சாப்பிட மாட்டேன். அதான் பிட்டா அழகா ஸ்லிம்மா பாடி மெயின்டெய்ன் பண்றீங்க. நான் ஒன்னும் ரொம்ப ஸ்லிம் எல்லாம் இல்ல, கொஞ்சம் ஃபேட்டா தான் இருக்கேன். நோ நோ, நீங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் ஃபேட்டாக மாட்டீங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி ஃபேட்டா தான் இருக்கீங்க. இப்பெல்லாம் குண்டா இருந்தா எல்லாரும் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எப்படி சொல்றீங்க? எப்படின்னா, ஓ ஓ ஓ சாரி, எனக்கு ஜோசியெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரியும். ஓ அப்படியா? சரி பாருங்க. லேசா தொட்டுக்கலாமா கையை? வெயிட். நல்லா படிப்பீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா? அநேகமா டிகிரி முடிச்சிருக்கேன். கரெக்டான்னு சொல்லுங்க. கரெக்டா. வீட்டுக்கு ஒரே பொண்ணு. ஆமா. முன் கோபம் ஜாஸ்தி,
அப்புறம் கேக்குற என்னன்னு தப்பா நினைக்க கூடாது. கேளுங்க, யாரையாவது லவ் பண்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது வரைக்கும் இல்ல, பட் இனிமே காதலிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்புறம் தூக்கத்துல சிரிப்பீங்கல்ல? இங்க பாரு, அடுத்த வாரம் நான் டூர் போறேன், நாளைக்கு வர மாட்டேன்னு ஏதாவது கதை சொன்னேன், அப்புறம் எனக்கு கண்டபடி கோவம் வரும். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு பீஸா வாங்கி தர முடியுமா? ஷட் அப். ஓ, உங்க செட் அப்பா? ஐ டிட் நோ. ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் யூ. இப்படி சைடுல தொங்க விட்டா எடுக்கணும் போல இருக்கும். நீங்க மிஸ்டர் சத்யா தானே? என் ஃப்ரெண்டுங்க மது. இவங்களுக்கு இன்னும் பேர் வைக்கலையா? அந்த ஹாய் பேரு ஹரிதா. எப்படியோங்க இவன் கூச்சத்தை போக்குனீங்களே, அது போதுங்க எனக்கு. ஆமாங்க, இது வரைக்கும் இவன் ஒரு பொண்ணுகிட்ட கூட உட்காந்து பேசினதே இல்லைங்க. சும்மா. ஆமாங்க, பொண்ணுங்க மேட்டர்ல இவனுக்கு ஆ ஆ தெரியாதுங்க. ஆனா இவனும் ஒரு பொண்ணுகிட்ட பேசினாங்க. உண்மையை சொல்ல விடுறான். நாம எனக்கு அப்படியே அங்க பழகிக்கிட்டு இருக்கிறோம், நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதா? இவன் எதிர் வீட்டுல ஒரு ஃபிகர் வந்து தங்கிச்சுங்க. நீங்க சொல்லுங்க. இவனை அட்ராக்ட் பண்றதுக்காகவே டைட்டா டி ஷர்ட் ஒரு ஜீன்ஸ் போட்டு வந்து இவனை லுக்கு விடுது. ஆனா இவன் கண்டுக்கவே மாட்டேன்ட்டான். அப்படியே அதை முக்கா பேண்டா கம்மி பண்ணிச்சு. அப்போ இவன் கண்டுக்கல. கடைசியில் அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு தெரியுமா? பாலு மகேந்திரா ஹீரோயின் மாதிரி ஒன்லி ஷர்ட் மட்டும் போட்டுக்கிட்டு காலை காட்டிக்கிட்டு நினைச்சு. அப்போவும் இவன் கண்டுக்க மாட்டேன்ட்டான். ஏதேது இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா கடைசியில எஃப்டிவில வர்ற ஃபிகர் மாதிரி எந்திரிச்சு வந்துருமோனு பயந்து போய் இவங்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் போய் அதுகிட்ட பேசுறாங்க. ஆனா என்ன பேசுறான் தெரியுமா? அதுகிட்ட போய், சிஸ்டர், நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு பாவட தாவணி தான் நல்லா இருக்கும், அதையே நீங்க போடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டான். எந்த அழகான பொண்ணுங்க தன்னை ஒரு பையன் பார்த்து சிஸ்டர்னு சொன்னா பொறுத்துக்கும். போனது போட்டுங்க. எப்படியோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாவது இவனுக்கு நிலைக்கணும், அதான் நான் விரும்புறது. ஓகே ஓகே, சரி சரி, இன்னைக்கு உங்க ட்ரீட்டுக்கு நான் காசு கொடுத்துட்டேன். நீங்க எதுக்கு தர்றீங்க? பர்சே அவனோட தானே. வேணாண்டா, தப்பு பண்ணாத, வேணாம். இந்த விடாது கருப்பு நம்மளை விடாது துரத்துது. ஏதாவது தப்பா பேசிட்டானா? ஆமா, அந்த பொண்ணு இப்ப கூட அங்கதான் இருக்காளா? தெரியல, நான் பாக்குறது இல்ல. பொண்ணுங்கன்னா பாக்குறதுக்கு நல்லா மகாலட்சுமி மாதிரி அழகா இருக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா உங்களை மாதிரி. அடிக்கடி சினிமா பார்ப்பீங்களா? எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? டி ராஜேந்தர். இந்த கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், ஒளிப்பதிவு, இயக்கம் எல்லாத்தையும் சேர்த்து ஒருத்தர் பண்ணுவாரே, அவரா? அவரே தான். ஏன் தெரியுமா அவரை ரொம்ப பிடிக்கும்? அவர் தான் படத்துல கடைசி வரைக்கும் ஹீரோயினை தொடவே மாட்டாரு. ரொம்ப கஷ்டம் போல இருக்க. அதனாலதான் அவரை ரொம்ப பிடிக்கும். அப்படி தொடாதனாலதான் அவருக்கு எந்த படத்துமே லவ் சக்சஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமாங்க, இப்ப எல்லாம் பொண்ணுங்களுக்கு நல்ல செட்ட கொண்ட பசங்க தாங்க பிடிக்குது. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க இப்படியே இல்ல. ஏதோ போன் அடிச்ச மாதிரில? இல்லையே. அடிக்குதுங்க, வைப்ரேட் மோட்ல இருக்கு. ஹலோ டாட், யார் டாட்? டெல் மீ டாட். கோயிலுக்கா? ஈவினிங் போகலாமா? இப்போ முடியாதே, ஒரு ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்கேன். ஆ, பரவாயில்ல, நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். கண்டிப்பாம்மா. ரொம்ப கஷ்டம். எதுக்கு பாத்துங்க, பாஞ்சதுனாலயா உடனே வேலைய ரிசைன் பண்ணிட்டு ஓடிட்டு? ஏதோ ஒரு விதத்துல ரெண்டு பேரும் தப்புட்டோம். நான் முத முத தொட்ட நீயே என் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும்னு எங்க அப்பாட்ட நம்ம கல்யாண விஷயமா பேச போனேன். அப்பதான் 18 வருஷமா மனசுல பூட்டி வச்சிருந்த ஒரு ரகசியத்தை எங்க அப்பா என்கிட்ட சொன்னாரு. ஊர்ல எனக்கு ஒரு அத்த பொண்ணு இருக்கு, அதுக்கு கால் ஊனமா. ஏய், தமிழ் படம் ரீல் விடுறியா? நீ ரியலா வந்தாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீ எப்ப பக்கத்து வீட்டுக்கு போவியோ, எதிர் வீட்டுல எகிரி குதிப்பியோன்னு பயந்துகிட்டே வாழணும். ஏதோ மீட் பண்ணும், சந்தோஷமா இருந்தோம், தலை குளிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நானும் உன்ன மாதிரிதான். பொண்ணுன்னா நீதான் பொண்ணு. உன்ன மாதிரி எல்லா பொண்ணுங்களும் இருந்துட்டா என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எவ்வளோ வசதியா இருக்கும். இருப்பாங்க, போட்டேனா இனிமே எங்க பார்த்தாலும் எதிரில் வந்து பேசணும். ஓகே, பாய். பொண்ணுங்களையும் நம்மள மாதிரி ஆளுங்க இருக்கதான் செய்யறாங்க. ஹ,
ஹாய் ஹரி. ஹாய், எப்படி இருக்க? காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை பார்க்கவே முடியல. நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? அப்படியே தானா இல்ல திருந்துட்டியா? திருந்துருதா? லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கூட ஒரு பாய் ஃப்ரெண்டை வெளியில பார்த்தேன். எனக்காகவே பேங்க்ல வேலைக்கு சேர்ந்து எல்லாம் முடிஞ்ச உடனே அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான். நானும் வேற அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். இன்னொரு ஃப்ரெண்ட் இப்போ வந்துடுவான். சே, போதும். ஏய், ரொம்ப முகம் சொல்லிக்காத, நான் வரேன். என்ன ஒரு கேள்வி கேட்டு போனா? அது அண்ணே மட்ட கேக்குறதா இருந்தா நம்ம எல்லாம் பொண்ணா பிறந்தாத்தே உண்டு. விட்டா பேசிட்டே போவீங்களா? போடா, போய் திறந்துருக்க லாக்கர முடிவை. வேலையை பார்க்காம முக்கியமான விஷயம் ஏதோ பேசணும்னு சொன்னாரு, ஆனா இன்னும் வரல. பாருங்களே, முக்கியமான விஷயம் அவன் தான் சொல்லியிருக்கான், நீங்க வந்துட்டீங்க, அவன் இன்னும் வரல. வேஸ்ட்டுங்க, இவன் இந்த மாதிரி தாங்க. இதை பாருங்க, நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. எங்களுக்குள்ள இருக்கிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஃப்ரெண்ட்ஷிப்பா? இப்படிதாங்க ஃப்ரெண்ட்ஷிப்னு ஆரம்பிச்சு கவுந்த ஷிப்பு, ஏகப்பட்ட ஷிப்பு எனக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஷிப்பா? அதுவும் இவ்வளோ அழகான பொண்ணுகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்ப யாராவது கேட்டால் சிரிக்க போறாங்க. மெசேஜுங்க. ஒண்ணும் இல்லைங்க, கவர்னரோட ஒரு மீட்டிங், அதை கலெக்டர் ஞாபகப்படுத்துறாரு, அவ்வளவுதான். சரி, நம்ம கதைக்கு வருவோம். உங்களை பார்த்ததுல இருந்தே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஷவர்ல குளிச்சுட்டு இருக்கிறான், அப்படியே வெளியே வந்துடுறாங்க. டேய், என்னடா ஆச்சுன்னு கேட்டாக்க பேனை பார்த்து ஏ தாஜ்மஹல்னு கவிதை பாடுறான், மூணு வாட்டி தலை சீவுறான், ஆறு வாட்டி ட்ரெஸ் மாத்துறாங்க. அவரை ஒரு வழியா ஆகிட்டீங்க போங்க நீங்க. உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணிருக்கீங்களா? இல்ல. பரவாயில்ல, எனக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணி வைங்க, நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். தண்ணி போட்டா உடம்பு கெடுதி, தண்ணி பட்டா செல்லு கெடுதி. இங்க வச்சு போறேன். வெல்கம் இன் தி மினிட். யார் தி லெஃப்ட்ல? ரொம்ப ஸ்மாரா இருக்கு. இவனுக்கு ஒரு ஹரிதா கிடைச்ச மாதிரி நமக்கு ஒரு சொரிதா கிடைக்காமல போறோம். வேணாண்டா, தப்பு பண்ணாத, விட்டுட்டு ஓடிடு. கலக்காம் மத்கர். கலக்காம் மத்கர் அப்படின்னா என்ன அர்த்தம்? குரோர்பதி நிகழ்ச்சியில் அமிதாப்புக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? இவன் யார், எங்கேருந்து வரான்னு தெரியல, கரெக்ட் டைமுக்கு வந்து வார்னிங் கொடுக்குறாளே. ஏன் ஒரு மாதிரி இருக்க? பல மாதிரி காரியம் பண்ணுற உனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணால் ஒரு மாதிரியாக தான் அவன். எங்கே கிளம்பிட்டேன்? திரும்பி வரக்கூடாதுன்ட்டு என் மனசாட்சி கருவாச்சி உருவத்தில் வந்து காவியம் படைச்சிக்கிட்டு இருக்கு. இனிமேல் நான் உன் கூட சேர மாட்டேன், உழைச்சி சம்பாதிக்க போகிறேன். உனக்கு என்ன தெரியும்? பிச்சை எடுப்பேண்டா. ஒரு நல்ல ஃப்ரெண்ட் பிரிஞ்ச வேதனை, சொந்தங்களை பிரிஞ்ச வேதனை, இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். ஆனா காதல சொல்லாம மனசுக்குள்ளே வச்சிருக்குது. எல்லாத்தையும் ரொம்ப பெரிய வேதனையா இருக்குடா. காதல் சொல்லிட போறேன்.
சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்ல பரவாயில்ல. ஆமா, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வர சொன்னீங்களே. அது ஒண்ணும் இல்லங்க, சும்மா. சரி, ஒண்ணும் இல்லன்னா விட்டுடுங்க. இல்லைங்க, சொல்லணும்னு ஆசையா இருக்கு, ஆனா சொல்லவும் பயமா இருக்கு. நான் ஏதாவது சொல்லி அதுக்காக நீங்க கோச்சுக்கிட்டு இப்ப இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் உங்களை பார்க்க கூட முடியாது. கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டாவே இருந்துருவோம். ஓ, இது மது போன் மாதிரி இருக்கு. ஆமா, எங்கதான் பக்கத்துல போயிருக்காரு. இப்ப நான் இதுல பேசினே. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நீங்க பண்ண போன நான் தான் அட்டெண்ட் பண்ண. ஐயோ, நான் என்னமா பேசினே நீங்க? அப்போ நான் சொன்னதெல்லாம் கரெக்ட் தானே? அப்புறம் பயந்த மாதிரி ஒன்னும் கோவம் இல்லையே. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் ஹோட்டல் சோழாவை கட்ட போறோம். பிச்சையா தான் கேக்குறேன். பிச்சையா? கைகள் நல்லா தானே இருக்கு, எங்கேயாவது போய் வேலை செய்ய வேண்டியதானே. பத்து ரூபாயோட மதிப்பு என்னன்னு தெரியுமா உனக்கு? பத்து ரூபாய்க்கெல்லாம் பாச்சிதம்பரம் ரேஞ்சில ஃபைனான்ஸ் பேசக்கூடாது தம்பி. போய் வேலையை பாரு, மொழியை பாரு. கார்பரேஷன் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். யார பார்த்தாலும் கை நல்லா இருக்கு, கால் நல்லா இருக்கு. இதுக்காக போடா, இதுக்காக நல்லா இருக்க கையை உடச்சுக்கவா முடியும்? ஒண்ணு பண்ணலாம், வாய் பேச முடியாதவனா நடிக்கலாம். என்னங்க அதுக்குள்ள ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்க? ஹோம்வொர்க் பண்ண போறேன். ஹோம்வொர்க்கா? ஆமா, ராத்திரி எல்லாம் பையன் தூங்கவே மாட்டேங்கிறான். ஸ்கூலுக்கு போயிருப்பானே தெரியும். அதான் பர்மிஷன் போட்டு ஓடி வந்துட்டேன். ஐயோ, மணி 12 ஆக போகுது, இன்னும் ஹாஃப் அன் அவர்ல பையன் வந்துருவான். ஏன், இந்த அரை மணி நேரம் பத்தாதா? என்னங்க வாசக்கதவை போட்டுட்டீங்களா? வாய் பேச முடியாத பையன் வந்து வெளியிலேயே நிக்க போறான். பேசி நேரத்தை வீணா கதை வா. இன்னொரு புள்ள வரவிட மாட்டான் போல இருக்கு. தம்பி, ஜன்னல் ஓரமா சாவி இருக்கு, திறந்துட்டு உள்ள வாப்பா. ஆமாப்பா, உள்ள வா. தமிழ்நாட்டுல ஓவரா மழை பெஞ்சதுக்கு காரணமே இந்த மாதிரி தர்ம பத்திரிக்கை ஜாஸ்தியா இருக்கிறதா போல இருக்கு. பிச்சை கேட்டு வந்தவன வாசல்லயே நிறுத்தாம உள்ள கூப்பிட்டு டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க. இந்த அம்மா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். பாவம், உள்ள ஏதோ கைவேலையா இருக்கு போல இருக்கு. மூணு மீனும் உனக்கு தான். எனக்கு வேண்டாம், எல்லாம் உனக்கு தான்ப்பாப்பா. விரல் எல்லாம் நக்க கூடாது. சாப்பாடு எப்படி இருந்துச்சு? உப்பு தூக்கையே. உப்பு ஜாஸ்தியா? சரி, ராத்திரிக்கு குறைச்சு போட்டுறேன். ராத்திரிக்கு பழம் சாப்பிடுப்பா. ஆமா, இருக்கிறதுலயே பெரிய பழமா எடுத்துக்கோ. எங்க ஆச்சா கூட எனக்கு இப்படி பெரிய சாப்பாடு ஓட்டது இல்லவா? இவங்க எப்படி அப்படிதான் சாப்பிடாம? இப்ப நம்ம ரெண்டு பேருமே வெளியே போக முடியாது, அதனால அவனை சினிமா கணிப்பிரு. தம்பி, சாமி படுத்துக்கிட்ட வாப்பா. இந்த காலத்துல பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போட்டு சினிமாவுக்கு போ, அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போடு சொல்றதுக்கு யார் இருக்கிறாங்க? பெருமாளே, இவங்களுக்கு நான் நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லலன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அம்மா, தெய்வமே. ஐயோ, எனக்கு பைய பேசுறா. ஐயோ, அவ நம்ம பையனே இல்லடி. என்ன பேசாமலே இருக்க? ஏதாவது பேசேன்.
நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ நீ எல்லோ கலர் ஷர்ட் போட்டிருந்தேன், நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன் ஞாபகம் இருக்கா? இதுக்கு நீ பேசாமலே இருந்திருக்கலாம். ஏய் விளையாடாத, சொல்லு. உனக்கு தெரியும், சொல்லிடுவேன். சொன்னா நீ ஒன்னும் சொல்ல வேணாம். ஏன், எனக்கு என்ன கலர் ஹேர் பின் போட்டிருந்தேன் எனக்கு நல்லா தெரியும், எல்லாமே ஞாபகம் இருக்கு. சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? வேண்டாம். என்ன அப்படி இருக்கீங்க? அங்க ஒரு சிறது இங்க ஒரு சிறது இதெல்லாம் பேசுறா? பொண்ணுங்களை கரெக்ட் பண்றது ரொம்ப ஈஸிடா, வாய் எதுக்குடா இருக்கு? அதை திறந்து நாலு வார்த்தை அன்பா பேசுங்கடா, எந்த பிக்கரும் மடியும். தேங்க்ஸ். எங்க போற? நான் வீட்டுக்கு போறேன். ஓகே, வந்ததே வந்தாச்சு, அந்த அலையில கொஞ்சம் கால் நினைச்சிட்டு போயிடலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ். ஆமா, அவன் என்ன பண்ண? அவனுக்கு வாழ்க்கையோட தத்துவத்தை சொல்லி கொடுத்த. காதலிச்சா சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, அது இதுன்னு என்னென்னமோ சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் கிண்டல் பண்ணுவேன், ஆனா இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. உண்மைதான். அதே மாதிரிதான் எனக்கும். நான் உன்னை நினைச்சு கவிதை ஒண்ணு எழுதியிருக்கேன், கேக்குறியா? என்னது கவிதையா? முதல் முதலாய் உன்னை பார்த்த நிமிடத்தில் நானாக இருந்தாய். என்னடா என்ன? ஒண்ணுல சும்மா. ஏய், நீ கவிதை படிக்கும்போது நான் உன் மடியில் அப்படியே படுத்துக்கணும், நீ தலையெல்லாம் கொதி கொதி விடுவியான், அப்படியெல்லாம் கிடையாதா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என் கவிதையை கேட்டியா இல்லையா? பார்த்தேன். பார்த்தியா? இல்லை, கேட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் கவிதை எழுதியிருக்கேன், அதில் உனக்கு எந்த வரி பிடிச்சிருக்குன்னு நீ கரெக்டாக சொல்லு. இந்த பொண்ணுங்களே இப்படிதான், முத வரி பிடிச்சிருக்கா ரெண்டாவது வரி பிடிச்சிருக்கான்னு கேட்டு தொல்ல பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. என்ன மாதிரி பசங்களுக்கு உன்ன மாதிரி பொண்ணுங்க வாயை திறந்து பேசினாலே கவிதை தான். நான் ஏதாவது கேட்டா நீ ஏதாவது சொல்லி சமாளிச்சிரு. நீ எதுக்கு அங்கல பாக்குற? அது தப்பா? அது தப்புதான். இது என்ன தப்பு இருக்கு? அவள வர அவன் கிஸ் பண்ணாம இன்னொரு தலைவரையா கிஸ் பண்ண முடியும்? அப்ப கரெக்ட். கரெக்டா? இல்ல இல்ல, தப்பு. கரெக்டா தப்பா ரெண்டுல ஏதாவது ஒன்னு சொல்லு. கரெக்ட், ஆனா நாலு பேர் பாக்குற மாதிரி இருந்தா தப்பு. அப்போ நாலு சவத்துக்குள்ள நடந்தா தப்பு இல்லையா? நாலு செவத்துக்குள்ள இது நடந்தா நம்ம இத பத்தி பேசுவோமா? அதனால தான் தப்பு இல்ல. ஓகே, வா வீட்டுக்கு போலாம். வா வா. அதுக்குள்ள என்ன அவசரம்? நீ தானே சொன்ன வந்ததுல இருந்து வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கு போலாம்னு. வா வா வா, போலாம் வா. பாட்டி தேட போறாங்க. எப்படின்னு எல்லா கையும் நீங்க மட்டும் கரெக்டா போட்டுறீங்க. அதுல ஒரு டெக்னிக் இருக்குடா. எக்ஸ்கியூஸ் மீ. பிச்சை எடுத்தாது பொழைச்சுக்கிறேன்னு ஏதோ வீம்ல சொல்லிட்டு போறேன்னு நினைச்சேன், ஆனா சொன்ன சொல்ல உறுதியா இருந்து இப்படி சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு அசல் பிச்சைக்கார மாதிரி வந்து நிக்கிறப்பா. ஐ லைக் திஸ் லுக் ஆன் யூ. நோ, யூ ஆர் ராங். இதா இப்ப அமெரிக்காவில லேட்டஸ்ட் ஃபேஷன். பில் கிளின்டன் சுனாமி மேட்டரா இந்தியா வந்தப்போ எனக்கு இந்த ஷர்ட்டை பிரசன்ட் பண்ணாரு. என்ன கூட அங்க கூப்பிட்டுருக்காரு. ஓ, பெரிய என்ன? நோ நோ, ஃப்ரெண்ட்ஸை விட்டு வரமாட்டேன்ட்டு உங்ககிட்டயே வந்துட்டேன். சுத்திரியா? ஆமா, சுத்துறதுக்காக தான் வந்தேன். ஏதாவது நியூ நம்பர் சுத்தணுமா? இல்லடா, ஹரிதா ப்ராஜெக்டே முடியாம இருக்கு. மை காட், இது உன் சாதனைக்கே ஒரு களங்க மாச்சேடா. ஏன் கடல் நீர் குடிநீர் திட்டம் மாதிரி இந்த ப்ராஜெக்ட் இவ்வளவு டிலே ஆகுது? குத்து விளக்கா இருக்கான்னு மெதுவா அப்ரோச் பண்ணேன். ஆனா நாலு சொத்துக்குள்ள எது நடந்தாலும் தப்பு இல்லைன்னு அவளே சொல்றான். ஏதாவது லாஜ் கூட்டு போய் நாலு சோத்த காட்ட வேண்டியதானே. வாய மூடுறா, வளர்ந்து கட்டவனே. லாட்ஜில எல்லாம் ரூம் போட்டா ஏதாவது சோத்துல கேமராவை பிக்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. அப்புறம் இன்டர்நெட்ல உங்களையே நீங்க பாத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். அப்ப நாலு சொத்துக்கு நான் எங்கடா போறது? என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு, பட் அதை எப்படி சொல்றதுன்னா தெரியல. தேங்க்யூ. சேஃபஸ்ட் பிளேஸ் எது தெரியுமா? அவளோட வீடு தான். ஹலோ.
வர்றேன் வந்துடுறேன். என்ன அதோட வேற என்ன வேலை? புத்தி வரல, தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. ஆடு ஆடு, பின்னாடி பெருசா ஆட போறேன். யாரு எதுக்கா என்னையவே பயமுறுத்திட்டு இருக்கா? கலத்கா மத்கர்னா என்ன அர்த்தம்? 30 நாளில் ஹிந்தி புக்கு வாங்கிடலாமா? வேண்டாம், அப்புறம் தமிழ் துரோகின்னு நம்மளை சொல்லுவாங்க. முதல்ல இந்த இடத்தையே காலி பண்ணிடலாம். டீ கிளாஸ் கூட கொஞ்சம் உயரமா இருக்க உண்மையில ஆணையா சொல்றேன்டா. இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன்டா. அப்ப பூவாவுக்கு உழைச்சு சம்பாதிப்பேன்டா. உழைச்சு சம்பாதிக்க போறியா? உனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியுமா? என்ன இங்க இருந்து இப்ப ஓட வைக்க தெரியும்டா? அதெல்லாம் உன்னால முடியாது. முடியாது இப்போ பா. நான் நெருப்புடா, எங்கிட்ட வச்சுக்காதீங்க. மூட்டை தூக்கி புழப்பண்டா. பாபா என்ன போன் பண்ண உடனே வந்துட்ட? ஆமா, பின்ன இதை விட வேற என்ன வேலை? சரி வா. வீட்டுல யாருமே இல்லையா? அப்பாவும் அண்ணனும் ரிலேட்டிவ் மேரேஜ்க்கு போயிருக்காங்க. அண்ணியும் பாட்டியும் குழந்தைங்களோட கோயிலுக்கு போயிருக்காங்க. வரதுக்கு 1 hour ஆகும். ஓ அப்படியா? ஆ, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? அதுக்காக தான் வர சொன்னேன். அத நின்னுகிட்டே தான் கேக்கணுமா? சாரி சாரி சாரி, உள்ள போலாம். போலாமா? ம், உட்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு காபி குடிச்சிட்டு பேசலாமா? கிச்சனுக்கு நாங்கள வர கூடாதா? வரலாமே. வெயிட் பண்ணு. நான் ஓபன் பண்ணட்டுமா? வேண்டாம். பால் பாக்கெட்ல நான் ஓபன் பண்ணுவேன். சும்மா இருந்தாலே போதும். என்ன? இது வரேன். நீயே ஒளிர. யார் அண்ணா? என்ன வா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். குளோபஸ் கம்பெனில புதுசா ஒரு குக்கர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணாலும் 1 hour ஹீட் அப்படியே இருக்கும். இங்க எல்லாமே சூடா தான் யா இருக்கு. 1 hour டைம் கொடுங்க சார், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். இருக்குதே 1 hour தான் யா. சார் யோ. ஓகே சார். ஏன் துரத்துறீங்க? ஒரு முக்கியமான விஷயம் சொன்னியே, அது இந்த குக்கர் மேட்டர் தானா? போ, பால் பொங்கிட போகுது, போய் பார். அந்த குக்கர் காரன் தான் இங்கே வந்தார். அக்கா பூ வாங்கிக்கோங்கக்கா. வேணாம் வேணாம். என்ன பூ போய் வேணான்ற? அதுவும் மல்லிகை பூ. எத்தனை மணி சார்? அப்படியே கொடுமா, அப்படியே கொடு. எதுக்கு இவ்வளோ? மொத தடவையா வைக்க போறேன். முடிவே பண்ணியாச்சா? என்னாச்சு? எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சா? தொடறேன். அழ ஆரம்பிச்சாடா. அழ ஆரம்பிச்சாடா. காதல்லாம் புரிந்த மாதிரிதான். என்னத்த புரிந்த மாதிரி? வீட்டுல எல்லாத்தையும் எங்க காதல சொன்னாலாம் அவங்களும் சரின்ட்டாங்களாம்.
எந்த விதத்திலையும் நமக்கு ஒத்து வராத ஃபேமிலியா இருக்கும் போல இருக்கே அவளோட கேட்ட ஃபேமிலி. இன்னும் நாலேஜ் டிக் பண்ணிருப்பேன், டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்டா. ஆ, உனக்கு டைம் வேஸ்ட்டு, எனக்கு வருமானம் வேஸ்ட் ஆகி போச்சு. நாளைக்கு காலைல அவங்க அப்பா அப்பா குறை சொல்லியிருக்கா. போக போறியா?